ஹே காய்ஸ், ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அமேசானில் நீங்கள் ஆர்டர் போட்ட பொருட்கள் ஈகாம் வெப்சைட் மூலிமா, அதாவது ஈகாம் சர்வீஸ் மூலிமா ஷிப் பண்ணாங்கன்னா, ஸோ அதை எப்படி நம்ம வந்து ட்ராக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பட் இருந்தாலும் அமேசான்லேயே ட்ராக் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஈகாம் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. வேலை அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு அந்த ஆர்டர் நம்பர் வேணும். ஸோ அதை வச்சு தான் இ காமர்ஸில் ட்ராக் பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராக் பேக்கேஜ் எப்போ போல் கொடுத்தோம்னா, ஸோ பார்த்தீங்கன்னா அமேசான்க்குள்ள வந்து ட்ராக் பேக்கேஜ் கொடுத்தாச்சு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் கேசி ஆல் அப்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா மேலே ட்ராக்கிங் ஐடி கொடுத்துருப்பாங்க, ஷிப்டு வித் இகாம் எக்ஸ்பிரஸ் ட்ராக்கிங் ஐடி. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிங்க. இகாம் வெப்சைட்டுக்கு போங்க, இகாம்னு போட்டு அப்படியே வெப்சைட் போங்க. ஓகே, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மொத்த பேஜே வந்துருச்சு, இகாம் எக்ஸ்பிரஸ். ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போங்க. அதில் போயிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன வருது, ஏர்வே, அதாவது ஆர்டர் நம்பர் கேட்பாங்க. ஸோ அந்த இடத்துல அப்படி போடுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் பேஸ்ட் பண்ண முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கிளிக் பண்ணுறாங்கன்னா பேஸ்ட் ஆகாது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ட்ரோல் ப்ளஸ் வி எழுத்தினீங்கன்னா அப்படி பேஸ்ட் ஆயிடும். அண்டு ட்ராக் பேக்கேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு கரெக்டாக சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விசாகப்பட்டினத்துலேருந்து கிளம்பி ஹைதராபாத்தில் வந்து இப்போ இருக்குது. ஓகே, அதாவது ரூட்டு கனெக்ட் ஆகிடுச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சேலம் டு சேலத்துக்கு ரூட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா கனெக்டில் இருக்குது, அடுத்தது வந்து கிளம்பிடும், அதாவது டிரான்சிட்லேயே டிரான்சிட் ஆயிரும். அண்ட் ஒருவேளை நீங்கள் இந்த வெப்சைட்டை மொபைல்லிருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த கோடு வந்து போட முடியாது, அதாவது இந்த ஆர்டர் நம்பர் வந்து போட முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா வெளியே வந்துடுங்க. ஸோ எப்போ போல இகாம் எக்ஸ்பிரஸ்னே போடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஸோ அந்த முதல் லிங்க் இருக்கும், அந்த முதல் லிங்க்லேருந்து கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா ரெண்டாவது லிங்க் வந்து ட்ராக் கொரியர் டாட் ஐஓ அப்படின்னு ஒரு வெப்சைட் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே போங்க. அதாவது இது வந்து நம்ம ஃபோன் யூஸருக்கு மட்டும். ஸோ நம்ம ஸோ லேப்டாப்லேயும் பண்ணலாம், கம்ப்யூட்டர்லேயும் பண்ணலாம், ஆனால் ஃபோன்னா இது கொஞ்சம் ஈஸி மெத்தட். அதாவது இது வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ஃபோனில் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து ஈஸியாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு ட்ராக் கொடுத்தீங்கன்னா சில தடவை வரும், பட்டு மேக்ஸிமம் வராது இந்த இடத்துல, அதாவது இந்த ஸ்டேட்டஸ் வந்து வராது. பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஓகே, நோ இன்ஃபர்மேஷன் எக்ஸ்பிரஸ்னு வந்துருச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா ரீடாக்ட் ஆவீங்க, பார்த்தீங்கன்னா இகாம் எக்ஸ்பிரஸ் டாட் இன் போகிற மாதிரி சொல்லுவாங்க. வெல், இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அந்த ட்ராக்கிங் ஸ்டேட்டஸ் வந்து டைரெக்டாக பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அப்படியே டேரக்டாக கொண்டு வந்துட்டுரும். அண்டு இது வந்து ஃபோன் யூஸருக்கு, நீங்கள் அந்த வெப்சைட் வழியாக சுற்றி வர மாதிரி இருக்கும். அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோடய நாளைக்கு மறக்காமல் 3 மணிக்கு